கால்பந்து விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க கோரி கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் விளையாட்டு வீரர்களைப் போன்று உடை அணிந்து பந்தை தலையில் வைத்து போராட்டம் செய்தனர். மத்திய மாநில அரசை கண்டித்து அப்போது அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். லாப நோக்கத்திற்காக கிரிக்கெட் விளையாட்டிற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் கால்பந்து விளையாட்டிற்கு அளிக்கப்படுவதில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசின் இந்த போக்கு கால்பந்து விளையாட்டு வீரர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதனை தவிர்க்க கால்பந்து விளையாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். உலக கால்பந்து போட்டியில் சின்னஞ்சிறு நாடுகள் எல்லாம் பங்கேற்று விளையாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே 120 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாடு பங்கேற்காதது மிகப்பெரிய வேதனை அளிக்கின்றது. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை இந்திய அரசும் மாநில அரசுகளும் மற்ற விளையாட்டுகளுக்கு குறிப்பாக கால்பந்தாட்டம் கைப்பந்தாட்டம் கபடி ஹாக்கி போன்ற விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தால் உலக கால்பந்து போட்டியில இந்தியா பங்கேற்க முடியாத நிலை இருக்கின்றது.